ஹாய் ஆல், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா. இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை வச்சு இந்த சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பூரிக்கு ஒரு அருமையான காம்பினேஷன், அதே போல் சப்பாத்திக்கும் இதை தொட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது 250 கிராம் கொண்டக்கடலை. இதுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து ஒரு 6-8 மணி நேரம் நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும், இல்லைனாக்கா ஓவர் நைட் சோக் பண்ணிடணும். அதான் அடுத்த நாள் இல்லைனா நம்ம என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கி இதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம், உருளைக்கிழங்கு. ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அதையும் இதில் அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோட்டலில் பண்ணக்கூடிய சீக்ரெட்டானது என்ன அப்படின்னாக்க, இந்த டீ பேக்கெட்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி நம்ம வந்து க்ரீன் டீ குடிக்கிறோம், அதனால எல்லா வீட்லேயுமே இது மோஸ்ட்லி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க டீ தூளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீ பேக்கெட் யூஸ் பண்ணும்போது அந்த நூலை வந்து த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பேக்கெட்டை மட்டும் இல்லை 2 பேக்கெட் ஆட் பண்ணால் போதுமானது. டீ பேக்கெட் இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னாக்க அதுக்கு பதிலாக 1 கப் ஆஃப் வாட்டரில் அதை நல்லா கொதிக்க வச்சு 2 டீஸ்பூன் டீ தூளை ஆட் பண்ணி, அது நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று தான், ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா வாசம் ப்ளஸ் கலர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து ஹோட்டலில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சீக்ரெட்டு. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா 8-10 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் டீ பேக் அப்படியே அங்கே கிடக்கு, அந்த டீ பேக்கை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். டீ தூள் ஆட் பண்ணுறதா இருந்தாக்க நம்ம அந்த டிகாஷன் மட்டும்தான் ஆட் பண்ணணும். டீ தூள் இதில் டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. டிகாஷன் நம்ம நல்லா செஞ்சு அந்த டிகாஷன் இதில் ஆட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம விசில் விட்டு இதை எடுத்துக்கணும். சன்னா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தண்ணி எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த வெறும் உருளைக்கிழங்கையும் இந்த கொண்டக்கடலையும் மேஷ் பண்ணணும். உருளைக்கிழங்கை நல்லா கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணணும், தண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணியை நம்ம அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். உருளைக்கிழங்கை கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணணும், கொண்டக்கடலையும் 1-2 மேஷ் பண்ணால் போதுமானது. ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொடுக்குற பூரிக்கு கொடுக்கக்கூடிய இந்த சன்னா மசாலா கலரும் அந்த டேஸ்ட்டு ப்ளஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ஆகும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து செஞ்சோன்னா அந்த கலர் நமக்கு கிடைக்காது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு வீட்டில் கிடைக்கும். இப்போ மேஷ் பண்ணதை எடுத்து அந்த சைடு வச்சுருங்க. ஒரு வானலில் 3-4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி தாளிச்சுக்கணும். அதில் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு அதை ஆட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் நல்லா தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் தக்காளி 2 தனித்தனியாக அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் 2 நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டு பச்சையாகவே அரைச்சிக்கணும். இந்த எண்ணெயில் போட்டு நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு 3-4 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். அதுக்கும் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறது தக்காளி, 3 பெரிய சைஸ் தக்காளி, அதுவும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை இதில் ஆட் பண்ணி நல்லா இது எண்ணெய் பிரியற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போது தக்காளி ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஏற்கனவே டிக்லிங் டேஸ்ட் சேனலில் தாபா ஸ்டைல் கருப்பு கொண்டக்கடலை மசாலாவும் அதே போல் வெள்ளை கொண்டக்கடலை மசாலாவும் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. அதில் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாகவே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணணும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கொண்டக்கடலை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கருப்பு கொண்டக்கடலை இல்லைனாக்கா வெள்ளை கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணி இதில் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். சீரக பொடி 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா 2-3 பிஞ்சஸ், சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல, அது 2-3 பிஞ்சஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 30-40 செகண்ட்ஸ் அளவுக்கு வதக்கணும். இப்போ இது வதக்குனதுக்கப்புறம் நாம் இதில் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு அந்த மசியில் இதை அப்படியே இதில் ஆட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு நாம் தண்ணி வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கணும். வேறு தண்ணி ஆட் பண்ணாதீங்க, நான் அந்த குக்கரையும் ஒரு தடவை அப்படியே அந்த தண்ணியிலேயே வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிமில் வச்சு
ஒரு 30-40 seconds குக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியெல்லாம் வற்றி அழகாக சன்னா மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே நம்ம மல்லித்தலை கார்னிஷ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃபைனல் டச் இருக்குது. இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு வானலில் 2 teaspoons நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3-4 பச்சை மிளகாய் நீட்ட வாட்டத்தில் கட் பண்ணிக்கணும். அதை இதில் ஆட் பண்ணணும். அதுக்கும் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறது இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுவும் நீட்ட வாட்டத்தில் கட் பண்ணி இந்த நெய்யிலே நல்லா இதை வதக்கணும். லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம், உங்களுக்கு நீங்கள் எப்படி வானல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வச்சு ஆனால் நல்லா வதக்கிடணும். ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை வதக்கிடணும். வதக்கி இதோட வாசம் நல்லா வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சன்னா மசாலாவில் இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5-10 minutes வரையும் திறக்க வேண்டாம். அதுக்கப்புறமே எடுத்து நீங்கள் பூரிக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். சன்னா மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூரிக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா அதே சன்னா மசாலா தான் இது. இதை ட்ரை பண்ணி கட்டாயம் பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.